இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண அப்புறம் இது எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக்கெட் பிடிச்சி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து காலருக்கான கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த பிளாக்கெட்டோட சேர்த்து மெஷர் பண்ணிக்கலாம். எட்டே கால் அளவுக்கு இருக்கு. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணி எட்டே கால் அளவுக்கு இருக்கு. காலர் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கேன்வாஸ் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் எதுவும் இருக்குல்ல, ஒரு பீஸ் எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்குது. இப்போ வந்து நம்ம காலரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எட்டே கால் வரணும், ஃபோல்டிங்கில் எட்டே கால் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஏதாவது இருந்தால் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கோட விட்த் வைக்கிறோம்ல, அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ விட்த் வைக்கிறீங்களோ அந்த அளவை இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 2.25 மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மெஷர் வந்து 8.25 நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து 8.25 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்தாச்சு. இது வந்து நெக்கோட வித்து எவ்வளோ வச்சோமோ அந்த அளவுக்கு இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இங்கே வச்சோம்ல அதே மெஷர் 2.25 இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ண அப்புறம் இந்த லைனையும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஸோ மார்க் பண்ண அப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தது அப்படின்னா இப்படி வச்சு ஷேப் போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே டச் ஆகுற மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஷேப்பை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வரலாம். நம்ம கொஞ்சம், அதாவது இந்த 1/2 இன்ச் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம அப்படியே கையிலேயே போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் இப்படி வர மாதிரி எடுத்துக்கலாம். ஷேப்பாக வரணும், லைட்டாக மேலே வர மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 8.25 தான் தேவை. ஸோ 8.25 அளவு இங்கே வச்சுட்டு பாருங்கள், 8.25 இங்கே வைக்கிறேன். இப்படியே நம்ம அந்த ஷேப்பை வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அளவு தான் நமக்கு 8.25 கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் 1 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. காலரோட அளவு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒர்க். ஸோ இதுதான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட், சுடியோடு ஒட்டி வர்றது. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஷேப் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேன்வாஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு காலர் கேன்வாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அடிஷ்னல் பீஸில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம்.